அன்பு மாணவிகளே, இப்பொழுது நாம் அன்றாட வாழ்க்கையில் பாகுநிலை பொருட்களின் பயன்பாடுகளை பற்றி காணப்போகிறோம். காற்று ஏற்படுத்தும் பாகுநிலை விசையின் காரணமாக கீழே விழும் மழைத்துளியின் இயக்கம் தடைபடுகிறது. எனவே மழைத்துளிகள் மெதுவாக விழுகின்றன. கடல் நீரின் பாகுநிலை பண்பு காரணமாக புயல் அடிக்கும் போது கடல் அலைகள் மட்டுப்படுத்தப்படுகின்றன. பாய்பொருள்களில் பொருளின் இயக்கம் அத்திரவங்களின் பாகியல் பண்பை பொறுத்தது. கப்பல்கள், கார்கள், விமானம் போன்றவற்றின் இயக்கத்தை நீர் அல்லது காற்றின் பாகுநிலை விசை தடை செய்கிறது. இதன் காரணமாகவே அப்பொருள்களின் பாகுநிலை தடை விசையை குறைப்பதற்கு கார், கப்பல் போன்றவை கூர் முகப்புடன் வடிவமைக்கப்படுகின்றன. ஒரு எந்திரத்தின் செயல்திறனை உராய்வு விசை குறைக்கின்றது. அப்போது எந்திர ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுவதால் இதில் இயங்கும் பாகங்கள் படிப்படியாக தேய்ந்து பயன்படாமல் போகின்றன. உராய்வை குறைக்க பயன்படும் பொருள் உயவு பொருள். இந்த உயவு பொருள் உராய்வின் விளைவை நன்கு குறைக்கிறது. கடிகாரம் போன்ற லேசான எந்திரங்களில் குறைந்த பாகுநிலையும் அடர்த்தியும் கொண்ட கடிகார எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கனமான அதிவேகமாக இயங்கும் எந்திரங்களில் அதிக பாகுநிலையும் அதிக அடர்த்தியும் கொண்ட திரவங்கள் பயன்படுகின்றன. நமது உடலில் உள்ள தமனிகளும் சிரைகளும் சுருங்கி கடினத்தன்மை அடையும் போது அக்குழாய்களின் விட்டம் குறைகிறது. அதனால் இரத்தத்தின் பாகுநிலை பண்பின் காரணமாக இரத்த ஓட்டம் தடைபட்டு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். எனவே இதய செயல்பாடும் பாதிக்கப்படுகின்றது. ஜுரம் ஏற்படும் போது நம் உடலின் வெப்பம் அதிகரிப்பதால் இரத்தத்தின் பாகியல் எண் மதிப்பு குறைகின்றது. இதனால் இரத்த ஓட்டம் அதிகமாகி இதயத்தின் செயல்பாடு சீராக்கப்படும். நன்றி மாணவிகளே.